ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷு ப்ரெக்னென்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்துட்டு புது ட்ரெஸ் வந்து போடலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, ஃபெஸ்டிவல்ஸ்லாம். ஸோ நாம வந்து புது ட்ரெஸ் எடுத்து போடலாமா? நிறைய பேர் கர்ப்பிணிகள் புது ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து புது ட்ரெஸ் போடலாமா? காலங்காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு ஓல்டு கிளாத், இதுதான் குழந்தைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையிலே என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, இது எப்படி ஃபாலோ பண்ணும், இதே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமான டைம் தான் அது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற ட்ரெஸ்ஸையே வந்து சிக்கனமாக பயன்படுத்திக்கிட்டாலுமே நமக்கு வந்து ஒரு 5 மாதங்களுக்கு அப்புறமா கண்டிப்பாக புது ட்ரெஸ் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் வந்து சிக்கனம் பண்ணிக்கிட்டோ இல்லை மற்ற வேலைகளுக்காகவோ நம்ம கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நார்மல் ட்ரெஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமுங்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டும் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோயிங் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உடல் பாகங்கள் எல்லாமே வளர்ச்சி அடைகிறனாலையும் நம்ம வந்து கண்டிப்பாக புது ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க புது ட்ரெஸ் கர்ப்பிணிகள் போடக்கூடாது, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சாரி வந்து வியர் பண்ணிக்க சொல்லி நம்ம ஊரில் வந்து சொல்லுவாங்க. ஆனா கர்ப்பமா இருக்க பெண்கள் கண்டிப்பா புத்தாடை வந்து அணியலாம். பட் அது எப்படி அணியணும்னு சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினோம், நம்ம கண்டிப்பாக அதை வாஷ் பண்ண மாட்டோம், அப்படியே தான் போட்டுக்குவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பல பேரோட கை வந்து பட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸு வந்து தயாரிக்கப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு அந்த ட்ரெஸ்ஸு வரத்துக்கு முன்னாடி நிறைய கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து டச் பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய ரசாயனங்கள், அதாவது கெமிக்கல்ஸு, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால அதாவது ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு கலரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இது வரைக்கும் நமக்கு சரியாக இருந்த விஷயங்கள் கூட இப்போ வந்து நமக்கு வந்து செட் ஆகாமல் போகலாம், அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கி போடும்போது அதில் இருக்கிற அந்த ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் உங்களுக்கு சேராமல் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அரிப்பு வரலாம், எரிச்சல் வரலாம். இந்த மாதிரி தேவையில்லாத உபாதைகள் வந்து கர்ப்ப காலத்தில் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பெருசாகும் போது கண்டிப்பாக புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸை தான் நாம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், அதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கினதுக்கப்புறமா அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சன்லைட், அதாவது சூரிய வெளிச்சம் போடும்போது எல்லா கெமிக்கல்ஸுமே அதில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எத்தனை பேர் கை தொட்டு வந்திருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா 2-3 டைம் கூட வாஷ் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புத்தாடை வந்து அணிஞ்சிக்கலாம். ஸோ இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன்ஸ்க்கும் சேம் தான், குழந்தையோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பேபி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி அப்படியே பேபிக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது குழந்தைக்கு செட் ஆகாது. மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நாம் காட்டன் ட்ரெஸ் தான் போடுவோம். ஸோ காட்டன் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொடமொடன் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்கும். பேபியோட அந்த சருமத்துக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது, அவங்களுக்கு வந்து ஒரு விதமாக உறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக காட்டன் ட்ரெஸ்லாம் வந்து பேபிக்கு போடும்போது, அதாவது பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் போடும்போது ஆல்ரெடி நாம் யூஸ் பண்ண, இப்போ முதல் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ண அந்த மாதிரியான கிளாத்தில் ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நாம் வந்துட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு வாங்கி நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு 2-3 times 4 times நல்லா வந்து துவைச்சிட்டு சன்லைட்லலாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து மடித்து வச்சுட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன்னால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கனமான ஒர்க்கு, அதுக்கப்புறம் ரொம்ப எம்ப்ராய்டரி வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, ரொம்ப வந்து ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி ரொம்ப வெயிட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அது அந்த அளவுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான நீங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ நியூ பார்னுக்கும் நாம புது ட்ரெஸ் வந்து போடலாம், கர்ப்பமாக இருக்கும்போதும் புது ட்ரெஸ் போடலாம். ஆனால் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் ப்ரெக்னென்சி, பேபி கேர், ஆஃப்டர் டெலிவரி டிப்ஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.